நவரசப்பட்ட வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நடந்த எபிசோடில் ரியோவுக்கும் அனிதாவுக்கும் ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. அந்த வாக்குவாதத்தில் யார் சைட் நியாயம் இருக்குன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்ந்த மாதிரி நவரசப்பட்ட கம்யூனிட்டி பாக்ஸில் வந்து ரியோ வர்சஸ் அனிதான்னு சொல்லிட்டு யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதையும் போலிங் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கும் உங்களுடைய ஓட்ஸை போடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி யார் எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்றத போலிங்கில் போட்டிருக்கேன். உங்கள் ஓட்ஸ் அதுங்கேயும் போடுங்க. இதுவரையிலும் வாங்கின ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் அந்த போலிங்கில் வாங்கின ஓட்ஸ் வந்து 724 ஓட்ஸ் பதிவாயிருக்கு. அந்த 724 ஓட்ஸில் வந்து நிஷா தான் ஹையஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ 75% நிஷா எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்து அங்கே இருக்குது. செகண்ட் வந்து ஷிவானி 10% இருக்காங்க. தேர்ட் வந்து சோம்சேகர் 8% இருக்காரு. அண்ட் ஃபோர்த் வந்து ஜித்தன் ரமேஷ் 7% இருக்காரு. ஸோ நம்ம இன்றைக்கான ஓட்டிங் ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நேற்று நைட்டே வந்து ஓட்டிங் முடிஞ்சிட்ருக்கும், பட் இது அன்அஃபிஷியல் சைட்டுன்றதால ஓட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி 12/12/2020 10:30 AM பிக்பாஸோட ரெண்டு அன்அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமினேட் ஆனவங்க ரம்யா, கேபி, ஷிவானி, ஜித்தன் ரமேஷ், சோம்சேகர் அண்ட் நிஷா. இதில் வந்து ரம்யா வந்து ஃபஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 215,363 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 20.05% இருக்காங்க. கேபி வந்து செகண்ட் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 190,467 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 17.74% இருக்காங்க. ஷிவானி வந்து தேர்ட் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 187,685 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 17.48% இருக்காங்க. ஃபோர்த் வந்து ஜித்தன் ரமேஷ் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 165,881 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 15.45% இருக்காரு. ஃபிஃப்த்து வந்து சோம்சேகர் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 163,634 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 15.24% இருக்காரு. நிஷா வந்து லாஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 150,844 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 14.04% இருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக பதிவான ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 10,73,874 ஓட்ஸ் டோட்டலாக இதில் பதிவாயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு அனிஃபிஷியல் செட்லேருந்து எடுத்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஷிவானி ஃபஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 39,99,200 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. செகண்ட் வந்து நிஷா இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 31,09,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேர்ட் வந்து ரம்யா மாண்டியன் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 30,75,550 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபோர்த் வந்து கேபி இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 24,25,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து ஜித்தன் ரமேஷ் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 20,31,550 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக இதில் வந்து சோம்சேகர் இருக்கார். அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 20,30,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு சைட்ஸையும் கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு இருந்த சைட்ஸை நம்ம மேக்ஸிமம் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ அதைப்படி பார்த்தா இந்த வாரம் நிஷா 90% எவிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நிஷா வந்து 90% எவிக்ட் ஆகிடுவாங்க. அது இன்றைக்கி நைட் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் யார் எவிக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தன், திஸ் இஸ் வினோத். பை.